ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம கிச்சனுக்கு புதுசா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரவா புட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன், அரை கப் சர்க்கரை, துருவின தேங்காய் அரை கப், முந்திரி பருப்பு 10, தேவையான அளவு ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் முந்திரி பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் ரவா ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ரவாவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரே சமயத்தில் எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க. நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரவாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரவா சாஃப்ட் ஆகிற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி ஸ்பூனால் ரவாவை நல்லா எடுத்து விட்டுடுங்க. இப்போ ரவா நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறம் சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். கூடவே துருவின தேங்காவையும் ஏலக்காவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய்யும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம ருசியான ரவா புட்டு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. குக் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.